நெக்லஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக நெக்லஸ் செட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் மெயினாக கியர் லாக்கு, கியர் வயரு, நெக்லஸோட பேட்டர்ன், அதாவது கேட்லாக் பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம கோர்க்கணும். கம்மலும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 24 பீசஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் முடிக்கிறதுக்கும் ரெண்டு ஹூக் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது. பாருங்கள் இந்த டாலரில் கீழே வர்றதுக்கு பாலு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாலரில் இந்த பாலெல்லாம் மணியெல்லாம் மாட்டிக்கலாம். இப்போ நான் இங்கிட்ட இங்கிட்டும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன், நடுவில் ஒரு பால் போட்டிருக்கேன். இதை அப்படியே இந்த டாலரில் ஜாயின் பண்ணிடலாம். டாலரில் கொடுத்துருந்த மணி, மூணு மணியையும் நம்ம மாட்டியாச்சு. அடுத்து நம்ம நெக்லஸ் செய்யலாம். இப்போ நம்ம கியர் வயர் எடுத்துக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு. இப்போ இது குட்டி நெக்லஸ்ங்கிறதுனால சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். வயரு இப்படி எப்படி வயர் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டோன் எடுத்துகிட்டு பேக்கில் இருந்து அந்த ஹோல்குள்ள வயரை விட்டு இப்படி எடுத்துடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லையா இல்லை மேலே கீழே அவ்வளோதான். 12 பீஸ் இந்த சைட், 12 பீஸ் கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ டாலர் நம்ம கொடுத்துடலாம். டாலரில் பாருங்கள் இங்கே இங்கே கரெக்டாக ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஹோலில் விட்டாச்சு. ப்ளஸ் செகண்ட் ஹோல். இப்போ அதே மாதிரி 12 பேலன்ஸை இப்படி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் 12 பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த முடிக்கிறப்போ இந்த ஸ்டோன் எடுத்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு பின் பக்கம் பண்ணணும். இப்படி ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துறாமல் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டால் தான் நல்லாயிருக்கும், நல்லா படியும் அது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதை லாக் பண்ணுறதுக்கு இந்த கியர் லாக் எடுத்து ரெண்டு கியர் லாக் போட்டுக்கலாம். ரெண்டு வயரையும் ஒன்றா பிடிச்சிட்டு இந்த கியர் லாக்கு உள்ளே கோர்த்துடலாம். ரெண்டு கியர் லாக்கையுமே உள்ளே போட்டுடலாம். அப்படியே பேக் சைடில் வச்சு டைட் பண்ணிவிட்டுலாம். இருந்தது கியர் லாக்கை இப்படி அமுக்கி விட்டால் போதும், நல்லாவே டைட் ஆகிடும். கியர் லாக் மேலே வச்சு அப்படியே நல்லா அமுக்கி விட்டால் போதும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதை கட் பண்ணியாச்சு. சூப்பரான நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. பேக் ரோப்பை அது மாட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குட்டியாக அழகாக நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.